பெண்ணுரிமையை இன்றைக்கு பேசுவதற்கு மறுக்கிறார்கள். சட்டப்பேரவையில் பெண்ணுரிமை என்கிற சொல்லை நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஆளுநர். ஆளுநருக்கு இது சொல்லுகிற அதிகாரத்தை கொடுத்தது யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கிளியர்லி டிஃபைன்ஸ் ஆர்டிகல் 163 என்ன தெரியுமா சொல்லுது? There shall be a council of ministers with chief minister at the head to aid and assist the governor in the exercise of his function. இன்றைக்கு ஆளுநர் என்பவர் நாட்டில் அமையப்பட்டிருக்கிற ஒரு மாநில முதலமைச்சரும் அவரின் கீழ் இருக்கக்கூடிய அமைச்சரவை சொல்லுவதை கேட்பதற்குத்தான் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் அதை சற்றும் மதிக்காமல் அதற்கு செவி கொடுக்காமல் இன்றைக்கு மாநில அரசு தயாரித்த உரையை ஆளுநர் ரவி மறுக்கிறார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களுக்கும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய வரலாறு அவருக்கு தெரியவில்லை. இதற்கு முன்பாக சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தான் நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாமல் தலை தெரித்து ஓடுவார்கள். ஆனால் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு ஆளுநர் நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தலை தெரிக்க ஓடினார் என்றால் அது ஆர் என் ரவியாகத்தான் இருக்கும் என்று அண்ணன் உதயநிதி சொன்னார். நான் பேரவையிலே சொல்லாமல் இறங்கி போவேன் என்று தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிற ஆர் என் ரவி சொல்லுகிறார். நீங்கள் பேரவையில் சொல்லாமல் போனால் என்ன? அதே பேரவையில் தமிழ்நாட்டின் முதல்வர் தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் தலைவர் தளபதி சொன்னார் நீங்கள் சொல்லாமல் போனால் என்ன? அவை குறிப்பில் இந்த அத்துணை பெயர்களும் இடம்பெறும். ஆளுநர் சொன்னது அவையில் இடம்பெறாது என்று அறிவிக்கிற துணிச்சலை பெற்றிருக்கிற ஒரே தலைவர் நம் தலைவர் தளபதி. இடியாய் பெரியார் இறங்காதிருந்தால் அடியோடு ஒளிந்திருப்போம், எங்கள் அடிச்சுவடும் அழிந்திருக்கும் என்கிற தந்தை பெரியாரை நினைவுபடுத்தி சுற்றி வருகிற சூரியனாய் இளைஞரணியின் வெற்றி படை நடத்தி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராய் தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிற தலைவர் தளபதியின் பின் நின்று வெற்றிலையை வாய்போடும் நல்ல தமிழ் நாவினிலே நடனமாடும் வார்த்தைகளோ தீயதை சாடும் தமிழகமே உனக்கு புகழ் மாலை சூடும் வங்க கடலோரம் உறங்குகின்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை வாழ்த்தி 5 முறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்து தான் வாழுகிற காலமெல்லாம் இந்த இனத்திற்காக உழைத்த தன்மான தலைவர் தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் தலைவர் கலைஞரின் பின் நின்று இன்றைக்கு யார் பெயரை சொன்னால் மோடியும் அமித்ஷாவும் பதறி அடித்து ஓடுகிறார்களோ, இன்றைக்கு இந்தியாவையே நான் தான் கட்டுப்படுத்துகிறேன் என்று சொன்ன மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தபோது உச்சரித்த பெயர் எங்கள் இளைஞரணி செயலாளர் இன்றைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பின்னின்று என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். என் பெயர் பொள்ளாச்சி சித்திக். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எனக்கு அடையாளம் கொடுத்தது சென்னை தெற்கு. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிற போது இயக்கம் நடத்திய பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்றேன். அதைத் தொடர்ந்து சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் மாஸ் அவர்கள் சென்னையிலே என்னை மேடைகளிலே பேசுவதற்கு தலைவர் தளபதியினுடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியிலே பேச வைத்தார். அதற்கு பிறகு சென்னை சட்டக்கல்லூரியிலே படிக்கிற போது சட்டக்கல்லூரியினுடைய மாணவரின் செயலாளராக தொடர்ந்து பணியாற்றுகிற வாய்ப்பு. அதற்கு பிறகு இயக்கத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் என்கிற நிலை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் பேர் இயக்கத்தினுடைய தலைமை கழக செய்தி தொடர்பு துணை செயலாளர் என்கிற பதவியை 25 வயதே நிரம்பி இருக்கிற எனக்கு இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் தலைவர் தளபதி கொடுத்திருக்கிறார். தலைமை கழக செய்தி தொடர்பு துணை செயலாளர் என்கிற பொறுப்பை பெற்ற பிறகு சென்னை தெற்கில் பேசுகிற, இன்னும் சொல்ல போனால் சென்னையிலே பேசுகிற முதல் கூட்டம் என்கிற பெரும் மகிழ்ச்சியோடு இந்த கூட்டத்தில் பேசுகிறேன் என்கிற என்னுடைய உற்சாகத்தை பகிர்ந்து கொண்டு பேராசிரியனுடைய 100ஆண்டு விழா பொதுக்கூட்டம் இந்த நிகழ்ச்சி என்பது நாம் எதற்காக நடத்துகிறோம்? இன்றைக்கு பெண்ணுரிமை, சுயமரியாதை, சமதர்மம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சியாளர் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், முத்தமிழறிஞர் தமிழினத் தலைவர் டாக்டர் கலைஞர், திராவிட மாடல், இந்த சொற்களை எல்லாம் நான் பேரவையிலே சொல்ல மாட்டேன்,
நான் பேரவையிலே சொல்லாமல் இறங்கி போவேன் என்று தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஆர் என் ரவி சொல்லுகிறார். நீங்கள் பேரவையில் சொல்லாமல் போனால் என்ன, அதே பேரவையில் தமிழ்நாட்டின் முதல்வர் தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் தலைவர் தளபதி சொன்னார், நீங்கள் சொல்லாமல் போனால் என்ன, அவை குறிப்பில் இந்த அத்துணை பெயர்களும் இடம்பெறும், ஆளுநர் சொன்னது அவையில் இடம்பெறாது என்று அறிவிக்கிற துணிச்சலை பெற்றிருக்கிற ஒரே தலைவர் நம் தலைவர் தளபதி அறிவித்த இந்த வேளையில் நாம் இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துகிறோம். இன்றைக்கு ஆளுநர் இதையெல்லாம் சொல்லாமல் போனால் என்ன, தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் வீதிதோறும் பொதுக்கூட்டம் நடத்தி தெருமுனை கூட்டங்கள் நடத்தி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் என்கிற பெயரை தமிழ்நாடு முழுவதும் முழங்குவோம் முழங்குவோம் என்கிற நிலையை பறைச்சாற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற பொதுக்கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் சொன்னார், யாரோ ஒருவருடைய பெயரை சொல்லி வட்டார கழகத்தினுடைய செயலாளர் பதில் சொல்லுவார் என்று சொன்னார். அண்ணனுக்கு நான் சொல்லுகிறேன், அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கத்தின் வட்ட செயலாளர் கூட பதில் சொல்லுவதற்கு அவர் தகுதி இல்லை. கழகத்தின் கடைக்கோடி தொண்டனிடத்தில் நின்று அவரால் பதில் சொல்ல முடியுமா? வட்ட செயலாளர் என்பது தலைவர் கலைஞர் தான் சொல்லுவார், சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிடலாம் மாமன்ற உறுப்பினர் ஆகிவிடலாம், ஆனால் இயக்கத்தின் வட்ட செயலாளர் பதவி என்பது அதைவிட பெரிய பதவி, அதைவிட பெரிய பொறுப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வட்ட செயலாளருக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா என்று கேட்பதே அவர்களுக்கான தகுதியை நாம் அதிகப்படுத்துவதாகிவிடும் என்கிற செய்தியை சொல்லி அவருக்கெல்லாம் இயக்கத்தின் கடைக்கோடி தொண்டர்கள் கூட பதில் சொல்லுவார்கள். அவர்களை நாம் ஒருபுறம் வைத்துக் கொள்வோம். இன்றைக்கு சென்னை தெற்கு, இன்றைக்கு சிலர் கேட்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிறதே, நீங்கள் இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி அவர்கள் அமைச்சரானதை கொண்டாடுகிறீர்களே, அதை ஒருபுறம் கொண்டாடுகிறீர்கள், பேராசிரியருடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியை ஒருபுறம் நடத்துகிறீர்கள் என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள். அவர்களுக்கு நாம் சொல்லுகிற பதில், இந்த பேராசிரியர் என்பவர் யார் என்பதை எனக்கு முன்பாக பேசியவர்கள் சொன்னார்கள், ஆனால் ஒரே ஒரு செய்திதான், இனமான பேராசிரியர் என்பவர் இந்தி திணிப்பு வந்தபோது இந்திய அரசியல் சாசன சட்ட நகலை கிழித்து போடுகிற போராட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முதலாக எழுத்தவர் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்த நம்முடைய இனமான பேராசிரியர் அவர்கள். இது ஒரு பக்கம். அதே வழியில் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கிற அத்துணை பேருக்கும் தெரியும், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் தெரியும், குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து இந்த மக்களை அத்துணை பேரையும் இந்த நாட்டை விட்டு சிறுபான்மை சமூகத்தை நான் வெளியேற்ற துடிக்கிறேன் என்று இன்றைக்கு ஆளுநரை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற மோடியும் அமித்ஷாவும் சொன்னபோது இந்தியாவிலேயே ஒரே ஒரு இளம் தலைவர் தான், நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தால் அந்த சட்டத்தின் மசோதா நகலை கிழித்து போடுவேன் என்று சொல்லி குடியுரிமை திருத்த சட்டம் வந்த பிறகுதான் இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்தது. ஆனால் சட்டம் வருவதற்கு முன்பாகவே பாராளுமன்றத்தில் மசோதா வந்தபோது அண்ணன் பிரபாகர் ராஜாவுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் மசோதா வந்தபோது அதை கிழித்து போடுகிற போராட்டத்தை முன்னெடுத்த ஒரே தலைவர் இந்தியாவில் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் மரியாதைக்குரிய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகிற போது அதனால் தான் இன்றைக்கு அவர்கள் அண்ணன் உதயநிதி என்று சொல்லுகிற போது அச்சப்படுகிறார்கள். இந்தி திணிப்பு வந்தபோது அரசியல் சாசன சட்டங்களை கிழித்து போட்டவர் பேராசிரியர் என்று சொன்னால், குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது சட்ட மசோதா நகலை கிழித்து போட்டவர் அண்ணன் உதயநிதி. அதனால் தான் இன்றைக்கு நாம் இனமான பேராசிரியனுடைய நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சிலர் கேட்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை நம்மிடத்தில் சிலர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய பதில், இன்றைய சூழ்நிலையில் கொரோனா வந்தது. கொரோனா வந்தபோது சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனை முழுவதும் தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ்கள் நின்று கொண்டிருந்ததை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். தமிழ்நாடு முழுவதும் கொரோனா என்கிற அந்த பெருந்தொற்றில் மக்கள் அல்லறுபட்டு கொண்டிருந்த போது எடப்பாடி பழனிசாமி சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நிலைமை கைமீறி போய்விட்டது,
எங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்று அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி சொன்ன செய்தி ஊடகங்களில் இருக்கிறது. அந்த நிலையில் இருந்ததை சுகாதாரத்துறையை தான் நம்முடைய அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற போது கையில் கொடுத்த துறை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, நிலைமை கைமீறி போய்விட்டது என்று சொன்ன சுகாதாரத்துறையை கையில் எடுத்து தலைவர் தளபதியினுடைய ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் சுகாதாரத்துறையின் மூலமாக மிகப்பெரிய அளவிலே திட்டங்களை முன்னெடுத்து இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் செய்யாத ஒரு வேலையை தமிழ்நாட்டின் முதல்வர் தலைவர் தளபதி செய்தார். பிபிஇ கிட்டுகளை அணிந்து கொண்டு கொரோனா நோயாளிகள் தங்கியிருக்கக்கூடிய இஎஸ்ஐ வார்டுக்குள் சென்று அந்த நோயாளிகளை சந்தித்து நான் உங்களோடு நிற்கிறேன் என்று சொன்ன ஒரே முதல்வர் இந்தியாவில் தலைவர் தளபதி என்கிற அந்த தலைவன் தான் சொன்னார். இதுதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்து செய்திருக்கிற சாதனை. பெண்ணுரிமையை இன்றைக்கு பேசுவதற்கு மறுக்கிறார்கள். சட்டப்பேரவையில் பெண்ணுரிமை என்கிற சொல்லை நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஆளுநர். ஆளுநருக்கு இது சொல்லுகிற அதிகாரத்தை கொடுத்தது யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கிளியர்லி டிஃபைன்ஸ் ஆர்டிகல் 163. என்ன தெரியுமா சொல்லுது? தேர் ஷால் பி எ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் அட் த ஹெட் டு எய்ட் அண்ட் அசிஸ்ட் தி கவர்னர் இன் தி எக்ஸசைஸ் ஆஃப் ஹிஸ் ஃபங்க்ஷன். இன்றைக்கு ஆளுநர் என்பவர் நாட்டில் அமையப்பட்டிருக்கிற ஒரு மாநில முதலமைச்சரும் அவரின் கீழ் இருக்கக்கூடிய அமைச்சரவை சொல்லுவதை கேட்பதற்குத்தான் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் அதை சற்றும் மதிக்காமல் அதற்கு செவி கொடுக்காமல் இன்றைக்கு மாநில அரசு தயாரித்த உரையை ஆளுநர் ரவி மறுக்கிறார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களுக்கும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய வரலாறு அவருக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று அழைப்பதற்கு நாம் நடத்தி இருக்கிற போராட்டம் என்ன? இந்த இயக்கம் இழந்திருப்பது என்ன? பேரறிஞர் அண்ணா காலத்தில் 1969 சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டு இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம்தான் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று அழைப்போம் என்கிற அந்த நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆளுநர் அதை சொல்ல மறுக்கிறார் என்றால் அந்த ஆளுநர் தான் பெண்ணுரிமையை பற்றி சொல்லுவதற்கு மறுக்கிறார். இந்த தாய்மார்கள் நிறைந்திருக்கிற இந்த அவையில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே விருகம்பாக்கம் பகுதியில், இல்லை என்று சொன்னால் இதே கலைஞர் நகர் பகுதியில் எத்தனை பேரினுடைய இல்லங்களில் டிவி இருந்துச்சு? நீங்க பதில் சொன்னீங்கன்னா 9:30 மணிக்குள்ள முடிச்சிருவேன். 9:30 மணிக்கு போய் என்ன பார்க்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். 30 வருடங்களுக்கு முன்பாக எத்தனை பேரனுடைய வீட்டில் டிவி இருந்துச்சு? யார் அக்கா பின்னாடி இருக்காங்களா? அக்கா உங்க வீட்டில் இருந்துச்சா? மாமன்ற உறுப்பினர் அக்காவினுடைய வீட்டிலேயே இல்லை 30 வருடங்களுக்கு முன்பாக. ஆனால் எனக்கு முன்பாக மேடையில் பேசியவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாடு எல்லா விதத்திலும் வளர்ந்திருக்கிறது, இன்றைக்கு எல்லா நிலைகளையும் நாம் அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்தியாவிலேயே முதல் முதலாக எல்லா இல்லங்களிலும் தொலைக்காட்சி பெட்டியை தந்து பெண்கள் இந்த சமூகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையில் ஒரு திட்டத்தை தந்து இன்றைக்கு எல்லார் வீட்டிலும் தொலைக்காட்சி பெட்டி இருக்கிறது, நம்மால் செய்திகளை தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால் பெண்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்த தலைவர் கலைஞர் ஆட்சி செய்த மாநிலம் தமிழ்நாடு, தலைவர் கலைஞர் சட்டங்களை கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு, அந்த தலைவர் கலைஞர் பேசிய அவைதான் சட்டப்பேரவை. எங்கள் அண்ணன் உதயநிதி தான் சொன்னார், இதற்கு முன்பாக சட்டப்பேரவையில் பேசிய எதிர்கட்சி உறுப்பினர்கள் தான் நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாமல் தலை தெரித்து ஓடுவார்கள். ஆனால் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு ஆளுநர் நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தலை தெரிக்க ஓடினார் என்றால் அது ஆர் என் ரவியாகத்தான் இருக்கும் என்று அண்ணன் உதயநிதி சொன்னார். ஆக இன்றைக்கு பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை, பெண்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை, அதே தொடர்ச்சி நீச்சிதான் இன்றைக்கு இலவசமாக பெண்கள் பேருந்தில் பயணம் செய்ய முடியும் என்கிற நிலைமையை தமிழ்நாடு எட்டியிருக்கிறது. அந்த திட்டத்தை கொண்டு வந்த தலைவன் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் மேடைகளை அமர்ந்திருக்கிற அக்காவாக இருக்கலாம்,
யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நானோ அண்ணன் பிரபாகர் ராஜாவோ அண்ணன் தனசேகரனோ இன்றைக்கு பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அண்ணன் மாமன்ற உறுப்பினராக இருக்கலாம். ஆனால் பேருந்தில் பயணம் செய்கிற போது அந்த டிக்கெட்டுக்கு காசை கொடுத்துதான் பயணம் செய்ய முடியும். ஆனால் திரண்டிருக்கிற பெண்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யலாம், உங்களுக்கான தொகையை நான் உங்களின் சகோதரனாக நின்று செலுத்துகிறேன் என்று அறிவித்த தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் தலைவர் தளபதி. இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்? இந்த பெண்கள் சமூகத்தில் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக பெண்களை சார்ந்தே சிந்தித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அந்த பெண்ணுரிமை என்கிற சொல்லை நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிற ஆர் என் ரவியை தமிழ்நாட்டை விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகம் விரட்டி அடிக்கும். அதற்கு உதாரணம்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தமிழகம் முழுவதும் நிறைந்திருக்கிற கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள், விரட்டி அடிப்பார்கள் என்று சொல்லி என்னுடைய உரையின் நிறைவு பகுதிக்கு வருகிறேன். பேராசிரியரினுடைய இந்த நிறைவு பொதுக்கூட்டத்தில் பேராசிரியரை குறித்து தலைவர் கலைஞர் எழுதிய வரிகளோடு நிறைவு செய்கிறேன். உன் வாக்கு தமிழ் மனத்தால் கழக நந்த மனம் சிறக்கும், உன் வாக்கு திறத்தினாலே வஞ்சின புகழ் அனைத்தும் பறக்கும், உன் ஆக்க பணியணி கழகத்தை காத்து நெடும் தூக்கம் தமிழரை எழுப்பும், நீ ஓர் ஒளிமணி ஓயாமல் ஒழிக்கின்ற தமிழ்மணி, பள்ளந்தான் விழலாமோ தமிழர் வாழ்வில்லென, உள்ளந்தான் கொதித்தெழுந்தாய் புது வெள்ளந்தான் உந்தன் பேச்சு, வீரம் செய்கின்ற இனத்தின் மூச்சு வெற்றி விளைக்கின்ற வாளின் வீச்சு, அகமொன்றும் புறமொன்றும் படைக்கும் அருந்தமிழ் இலக்கிய கூட்டமோ அதை உன்பால் கேட்க துடிக்கும், யாரோ சிறியர் நரியர் சூதோ வாதோ செய்ய துணிவரேல், பேராசிரிய கூறுவேல் பிழக்கும் தீரா பிணியும் தீர்ந்து தமிழினம் பிழைக்கும், பெரியாரின் பிள்ளைகள் நாம் பேரறிஞரின் தம்பிகள் நாம் என்றும் பிரியா இருவண்ண கொடினாம் என்று பேராசிரியரை குறித்து தலைவர் கலைஞர் எழுதியிருக்கிறார். அந்த இருவண்ண கொடிகளாக கருப்பு சிகப்பு கொடியை உதயசூரியன் சின்னத்தை தாங்கி நிற்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒவ்வொரு தொண்டன் இருக்கிறவரை தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்ஸும் நுழைய முடியாது, ஆளுநர் ரவியும் நுழைய முடியாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.